மக்களே எல்லாருக்கும் வணக்கம். கண்டிப்பா எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாருமே நல்லபடியா கொண்டு போயிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த அடிப்படையில பாக்குறப்போ நம்ம சர்வே டிராஃப்ட்ஸ்மேன் ரிசல்ட் வந்துருச்சு. நிறைய பேருக்கு இது வந்து சந்தோஷமான விஷயம் தான். ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு ஈஸியான ஒரு எக்ஸாமா இருக்கோ அந்த அளவுக்கு ஹெவி காம்படிஷன் இருக்கு அப்படிங்கறது புரிஞ்சிருந்திருப்பீங்க. இன்னுமே உங்களுடைய முயற்சிகளை எந்த அளவுக்கு அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைங்க. எல்லாருமே ரோடு இன்ஸ்பெக்டர் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம். சின்ஸ் இட் இஸ் ஐடிஐ பேஸ்ட் எக்ஸாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது எந்த அளவுக்கு ஈஸியா இருக்குமோ அந்த அளவுக்கு அதுல காம்படிஷனுமே அதிகமா இருக்கும். அதே போல தயவு செஞ்சு டிப்ளமோ பி மக்கள் டிஎன்பிசி JDO JE ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? ஸோ கம்பேரிட்டிவ்லி RI விட இதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு காம்படிஷன் கம்மியாவே இருக்கும். ஓகே, ஸோ கொஞ்சம் நம்ம வந்து யோசிச்சு என்னென்ன எக்ஸாம்ஸ்க்கு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது கொஞ்சம் முக்கியமான விஷயம். ஏன்னா 0.5ல பாயிண்ட் வேரியேஷன்ஸ்ல ரேங்க் மாறுறத நீங்களே கண்கூடா பாக்குறீங்க நம்ம. ஸோ நீங்க வந்துட்டு உங்களுடைய ப்ரிப்பரேஷனை அதிகப்படுத்துங்க. கண்டிப்பா உங்களோட முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் அப்படிங்கறதுல எவ்விதமான ஐயமும் கிடையாது, சரிங்களா? சரி, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா Unit 8ல இருந்து ஒரு சில முக்கியமான குவெஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா, வாங்க பாத்துடலாம். So first question வந்து என்ன அப்படின்னா, first question, the revolutionary nationalist Nelakand Brahmachari was born at. புரட்சிகரமான தேசியவாதி நீலகண்ட பிரம்மச்சாரி பிறந்த இடம். ஃபர்ஸ்ட் question, எந்த விடை வந்து சரியானது? திருநெல்வேலியா, மதுரையா, சீர்காழியா, சென்னையா? இனிய போர்ஷன் உங்களுக்கு இதுதானே, யூரோப்ல நம்ம கொடுத்துருக்கிறது உங்களுக்கு படிக்க சொல்லி இது இல்லையா? Unit 8 நீங்க முடிச்சிட்டீங்கல்ல படிச்சு? ஓகே, டன். ஓகே, சூப்பர். சோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னம்னா சீர்காழி அப்படிங்கிறது சரியான விடை. வெரி குட், சீர்காழி இஸ் தி ரைட் ஆன்சர் ஃபார் क्वेश्चन நம்பர் 1. பாலாஜி வந்துட்டாரா, சந்தோஷம். Periyar incorporated the ideas of the Justice Party and formed a new party called Periyar நீதி கட்சியின் கருத்துக்களை ஒன்றிணைத்து எந்த புதிய கட்சியை ஆரம்பித்தார்? செல்வபாண்டிஜி, ராணிஜி, அப்புறம் ஸ்ரீனிவாஸ், முரளி, எல்லாருமே பட்டு ஆன்சர் பண்ணுங்க. பாலாஜி சார், கமான், வாட் இஸ் தி ஆன்சர் ஃபார் क्वेश्चन நம்பர் 2? பெரியார் நீதி கட்சியின் கருத்துக்களை ஒன்றிணைத்து எந்த புதிய கட்சியை ஆரம்பித்தார்? எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், திராவிட கழகத்தை ஆரம்பிச்சிருக்காரு. ஓகே, பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் உருவாக்க ஒரு இயக்கம் அப்படின்னா சமூக இயக்கம் இல்லையா? அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சமூக இயக்கம். ஓகே, சூப்பர். திராவிட கழகத்தை உருவாக்கியிருக்காரு. திராவிட கழகம், திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம்னு தயவு செஞ்சு ஆன்சர் பண்ணிடாதீங்க, திராவிட கழகம். ஓகேங்களா? ஸோ இதை வச்சுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு காரணமா இருந்தது. ஃபர்ஸ்ட் பெரியார் ஆரம்பித்த கழகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திராவிட கழகம் தான். ஓகேவா? இது வந்து இதுக்கு முன்னமே என்ன பெயர்ல இருந்தது, எப்போ இந்த பெயர்ல மாற்றப்பட்டது அப்படிங்கறத சொல்லுவீங்க? இதுக்கு முன்ன என்ன பெயர்ல இருந்துச்சு, அண்ட் தென் எந்த வருடத்துக்கு பிறகு இது வந்து திராவிட கழகம் அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? தேர்ட் குவெஸ்டனுக்கு எல்லாருமே போயாச்சு. சரி சொல்லுங்க, பரவாயில்ல, இந்த குவெஸ்டனுக்கு ஆன்சர் சொல்லுங்க. நான் என்ன கேட்டிருந்தேன், இதுக்கு முன்னமே இதனுடைய பெயர் என்ன, எந்த ஆண்டு இது வந்து திராவிட கழகம் அப்படின்னு மாற்றப்பட்டது? வெரி குட், 1944 திராவிடர் கழகம் அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டது. இதுக்கு முன்னமே இது வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா நீதி கட்சி சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு இருந்துச்சு இல்லையா? சோ நீதி கட்சி சுயமரியாதை இயக்கத்துல இருந்து 1944 தான் திராவிடர் கழகம் அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. ஆக்சுவலி இதனுடைய விஷயமே கான்செப்டே வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னோம்னா நம்ம கிட்ட ஜாதி, வகுப்பு, மத வேறுபாடு இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு நோக்கத்தோட ஆரம்பிக்கப்பட்டதுதான், சரியா? வெரி குட், வெரி குட் அரவிந்த், சூப்பர், வெரி குட் பாலாஜி, வாழ்த்துக்கள்பா. நெக்ஸ்ட் question number 3. question number 3, who gave the title Periyar to E.V. Ramasamy Naicker? Periyar அப்படிங்கற பட்டத்தை ஈவே ராவிற்கு வழங்கியவர் யார்? பெரியார் என்ற பட்டத்தை ஈவே ராவுக்கு வழங்கியவர் யார்? சோ இந்த क्वेश्चन ஆல்ரெடி எல்லாரும் ஆன்சர் பண்ணிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் Option A, Dharmambal. Very good. Option A, Dharmambal is the right answer for question number 3. Next, question number 4. In which year Kanyakumari district became a part of Tamil Nadu? Kanyakumari Mavattam. Yendha Aandu Tamil Naduudan inaikkapattadu. Naangavathu question kaana vidai. Naangavathu question. Naangavathu vina kaana vidai enna appdinu pathinga appdina 1900 இல்ல எல்லாரும் இந்த காமெடி பாத்துட்டீங்க 1956 அப்படிங்கிறது சரியான விடை. சோ கரெக்ட். சோ இந்த ஆண்டுல தான் வந்து பாத்தீங்க அப்படினா கன்னியாகுமரி மாவட்டம் வந்து தமிழ்நாட்டோட இணைக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? டாக்டர் தர்மம்பாள் அப்படி நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிறது நல்லது அப்படி நம்ம அரவிந்த் ஐயா போட்டிருக்காரு. Next, 5th question. In which year the Justice Party formed the government? Neethi Katchi, Aatchi, Amaitha Aandu. Question number 5. Neethi Katchi, Aatchi, Amaitha Aandu, Endha Aandu? 1920. 5th question, option B. 1920 என்பது சரியான விடை. சரிங்களா? Question number 6. எந்த புரட்சியாளர் தமிழகத்திய ஆங்கிலேயருக்கு எதிராக பாலபாரதி அப்படிங்கற பத்திரிகையை தொடங்கினாரு அப்படினு கேட்டிருக்காங்க. Which revolutionist started Balabharati newspaper against British in Tamil Nadu? Question number 6. Yes, Mr. B.B.S. 6th question. 6th question. பாலாஜி தப்பு பண்ணிருக்கீங்க. பாலாஜி क्वेश्चन கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. B.B.S. Iyer என்பது சரியான விடை. சரிங்களா? Mr. B.B.S. Iyer. பார்த்துக்கோங்க. B.B.S. Iyer. Option B is the right answer for question number 6. சரியா? Okay. Next, question number 7. Who was the representative sent by the Justice Party to the Round Table Conference? நீதி கட்சியின் பிரதிநிதியாக வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டவர் யார்? நீதி கட்சியின் பிரதிநிதியாக வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டவர் யார்? அயோத்தி தாசர், ஏடி பன்னீர்செல்வம், மறைமலை அடிகள் அவர்கள், இல்லனா எம்சி ராஜா. என்ன क्वेश्चन? என்ன ஆன்சர் ரைட் இதுக்கு? क्वेश्चन நம்பர் 7 க்கு வெரி குட். ஆப்ஷன் பி, ஏடி பன்னீர்செல்வம் அவர்கள். ரைட், ஏடி பன்னீர்செல்வம். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினோம்னா அண்ணாமலை யுனிவர்சிட்டி was started in the year. அண்ணாமலை யுனிவர்சிட்டி was started in the year 1929. Very good. 1929 is the right answer. 1929. Okay. Question number 9. When was Dr. Mutulakshmi Reddy nominated as a member of the Madras Legislative Council? In the year Dr. Mutulakshmi Reddy Madras Satta Sabayil urupinarakkapattar. In the year. Question number 9. 1926. Okay, super. Very good. 1926. Correct. 1926 is the correct answer. Okay, very good, Makkale. Next, question number 10. In 1908, Bharathiyar organized a huge public meeting at Chennai to celebrate 1908 ஆண்டு பாரதியார் சென்னையில் மாபெரும் பொதுக்கூட்டத்தை கூட்டி எதை கொண்டாடினார்? கொண்டாடினார் இல்ல, எதை கொண்டாடினார் தான். ஓகேவா? சோ எதை செலிப்ரேட் பண்ணாங்க? Swaraj Day. Swaraj Day. Okay. Konjam inga spelling mistake a irukla. Swaraj Day. Okay. Swaraj Day. Option A. Swaraj Naal. Okay. Swarajya Naal. Okay. Next vandute question number 11. C.N. Annadurai was conferred doctorate by C.N. Annadurai avargalukku endha பல்கலைக்கழகம் முனைவர் பட்டத்தை வழங்கியது? எந்த பல்கலைக்கழகம் கொடுத்துச்சு அவருக்கு முனைவர் பட்டத்தை வழங்கிய பல்கலைக்கழகம் எது? அண்ணாதுரை அவர்களுக்கு முனைவர் பட்டத்தை கொடுத்த பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம். ஓகே, ரைட். Option B. Annamalai University என்பது சரியானது. Option B. ஓகேங்களா? Okay. Question number 12. Question number 12. Who was the first Indian judge to become officiating Chief Justice of the High Court of Madras? சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதன் முதலாக நியமிக்கப்பட்ட இந்திய நீதிபதி யார்? எந்த ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1893. 1893ல ஓகேவா யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டி முத்துசுவாமி ஐயர். ஓகே ரைட், வெரி குட். டி முத்துசுவாமி ஐயர் 1877ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னோம்னா அவர் வந்து லாயர். ரைட், ஓகே, வாஸ் an Indian lawyer. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு நடந்துச்சு, ஃபர்ஸ்ட் முதன் முதலாக நியமிக்கப்பட்ட இந்திய நீதிபதி 1877ல. பட் 1893ல வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்னுடைய சீஃப் ஜஸ்டிஸா 1893 இந்த இயர்மே ஞாபகத்துல வச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே, வெரி குட் மக்களே. கொஸ்டின் நம்பர் 13. Question number 13. Where was the 4th District Self-Respect Conference held in 1943? சுயமரியாதை இயக்கத்தின் 4வது மாவட்ட மாநாடு 1943ல் எங்கு நடந்தது? எங்கு நடந்தது? Question number 13. Option எந்த இடத்துல நடந்துச்சு? ஈரோட்டில் நடந்தது. சாரி சாரி சேலத்தில் நடந்தது. நான் ஏன் இல்லன்னு சொல்லலாம், கரெக்டா சொல்லிட்டேன். சேலத்தில். ஆப்ஷன் பி மக்களே, ஆப்ஷன் பி சேலம். சேலம் சேலம். ஓகே பாலாஜி சாருடைய ஆன்சர் வரலீங்களே. ஸ்ரீனிவாஸ், ஓகே வெரி குட்பா. அண்ட் தென் செல்வபாண்டிஜி, வெரி குட், சூப்பர். சரி, கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே, சேலம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14. E.V. Ramasamy passed resolution for the welfare of the women in the Swayamariyadai Conference Act. E.V. Ramasamy சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் எந்த இடம்? Fourteenth question, very good. செங்கல்பட்டு, very good சதீஷ்குமார் சார், பயங்கரம், very good. So செங்கல்பட்டு என்பது சரியான விடை. 1929ல. ஓகேவா? ஓகே சூப்பர், 1929. ஓகே ரைட், செங்கல்பட்டு சரியான விடை. ஓகேங்களா? Question number 15. Who was the founder of self-respect movement in Tamil Nadu? ஈஸியான கொஸ்டின் தான். தமிழகத்தில் சுயமரியாதை இயக்கத்தை துவக்கியவர் யார்? யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பெரியார் அவர்கள். E.V. ராமசுவாமி அவர்கள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் சுயமரியாதை இயக்கத்தை துவக்கியவர். ஓகேவா, துவக்கியவர். Next question number 6. Justice Party was founded by, very good, T.M. Nair, right? T.M. Nair என்பது சரியான விடை. Justice Party was founded by T.M. Nair. ஓகேங்களா? Question number 17. In which year Madras University established? சென்னை பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? சென்னை பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? 1857. ஆப்ஷன் டி 1857. சென்னை பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1857. கொஸ்டின் செஷன் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னோம்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க மக்களே. எப்பவுமே வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல போடுறதுக்கு மறந்துடாதீங்க. ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினோம்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க एग्जाम्सக்காக प्रिபெயர் பண்ணிட்டு இருக்க மக்களுக்கு கண்டிப்பா யூரோப் பத்தி சொல்லுங்க ஏனா பலரை வந்து ஒரு பலருடைய வாழ்க்கையில வந்து ஒரு நல்லது ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு நம்ம நிறையவே முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் சோ அவங்களுக்கான கரெக்ட்டான பிளாட்ஃபார்ம் நீங்க எல்லாரும் வந்து கைட் பண்ணுங்க ஓகேங்களா Okay, question number 18. In which year the staff selection board was established in Tamil Nadu during the Panagal ministry? Panagal அமைச்சரவையால் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? Question number 18. இந்த ஆணையத்தினுடைய தலைமையகம் வந்து எங்க இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. First வந்து 18th question உடைய answer சொல்லுங்க. எந்த ஆண்டு 1924 very good 1924 right இதனுடைய தலைமையகம் எங்க அமைஞ்சிருக்கு தலைமையகம்னாலே கண்டுபிடிச்சிடுவீங்கன்னு நினைக்கிறேன் இதனுடைய தலைமையகம் எங்க அமைக்கப்பட்டுள்ளது அமைந்துள்ளது அப்படினா எங்க எந்த இடத்துல தலைமையகம் இருக்கு புது டெல்லியில இருக்கு சரிங்களா புது டெல்லியில அமைந்துள்ளது அப்படிங்கறத ஞாபகத்துல வெச்சுக்கோங்க யூரோப்ல உங்களுக்கு வந்து டெய்லிமே வந்து நான் டெக்னிக்கல்கான டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்க மக்களே சோ டெஸ்ட் சீரிஸ்ல வந்துட்டு டெய்லிமே அந்த டெஸ்ட பிராக்டீஸ் பண்ணனும் அப்படி நினைக்கிற மக்கள் யாராவது இருக்கீங்க அப்படினோம்னா வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணி நீங்க டெய்லிமே நான் டெக்னிக்கல்கான டெஸ்ட் இல்ல டெக்னிக்கல்கான டெஸ்ட் ரெண்டுதுமே நீங்க அட்டெண்ட் பண்ணலாம் 2500 பே பண்ணீங்க அப்படினா டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் டெஸ்ட் ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கும் மல்டிபிள் அட்டெம்ப்ட்ஸ் நீங்க கொடுத்து டெஸ்ட் எழுதிக்கலாம் ஓகேங்களா ஓகே Question number 19. Kamaraj served as the Chief Minister of Tamil Nadu for எத்தனை வருஷம் இருந்தாரு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காமராஜர் அவர்கள் பதவி வகித்தது எத்தனை வருடங்கள் Okay, super, very good. எந்த வருஷத்துல இருந்து So very good 1954 to 63 okay 9 வருடங்கள் இருந்திருக்காரு அவர் வந்து நம்மள விட்டு பிரியல பட் மண்ணை விட்டு பிரிந்தது எந்த ஆண்டு வந்து பாத்தீங்க அப்படினோம்னா அக்டோபர் 2 வந்து அவர் மறைந்தார் என்பது தெரியும் பட் எந்த ஆண்டு அக்டோபர் 2 1975 very good 1975 ஓகேங்களா very good சோ 9 வருடங்கள் வந்து இவர் முதலமைச்சரா இருந்திருக்காரு எந்த ஆண்டு இறந்தாரு அப்படிங்கறதவே நம்ம 1975 அப்படிங்கறது ஞாபகத்துல வச்சுக்கோங்க Next பாருங்களா சிறை பறவை என்ற அடைமொழி பெயர் கொண்டு அழைக்கப்பட்டவர் யார் இவரை வந்து சிறை பறவை அப்படினு சொல்வாங்க the person who has been called by the nickname as jail bird யார் எப்ப பார்த்தாலும் ஜெயிலே இருந்துட்டு jail bird அப்படின சிறை பறவை அப்படினு அழைக்கப்பட்டவர் 23 times அப்படினு போட்டுருக்காரு சோ பெரியார் E.V. ராமசாமி okay very good E.V.R. Periyar E.V. Ramasamy அவர்கள் தான் வந்து பாத்தீங்க அப்படினோம்னா 15 years ஜெயில்ல இருந்திருக்காரு சோ சிறை பறவை அப்படினு சொல்லி அடைக்கப்பட்டிருக்காரு ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பா இந்த 20 क्वेश्चनமே உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருந்துச்சு அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படினா மறக்காம வீடியோவை லைக் பண்ணி வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம எனக்கு கமெண்ட்ல கொடுங்க அடுத்த ஒரு முக்கியமான வீடியோ உங்களுக்கு வந்து நம்ம தினமுமே உங்களுக்கு வந்து முக்கியமான क्वेश्चंस நம்ம கொண்டு வரலாம் ஓகேங்களா So மறக்காம subscribe பண்ணிக்கோங்க and then நம்ம யூரோப் கிளாसेसல யாராவது ஜாயின் பண்ணனும் நினைச்சீங்க அப்படினோம்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணி வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் நோட் சென்ட் பண்ணுங்க நீங்க உங்களுடைய நேம் as well as நீங்க என்ன கிளாஸ்ல ஜாயின் பண்ண போறீங்க அப்படிங்கறதையும் மறக்காம அனுப்புங்க ராமஜெயம் சார் வாழ்த்துக்கள் அவருக்கு வந்து வீடியோ லேட்டா பார்த்ததனால லேட்டா ஆன்சர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓகே சூப்பர் சார் வெரி குட் வாழ்த்துக்கள் எல்லாரும் நம்பிக்கையா prepare பண்ணுங்க கண்டிப்பா உங்களோட முயற்சிக்கான பலன் கிடைக்கும் ஓட்டத்தை மட்டும் நிறுத்தாதீங்க கண்டிப்பா ஒரு நாள் நீங்க வெற்றி கொடியை பறிப்பீங்க சரிங்களா வாழ்த்துக்கள் மக்களே ஹேவ் a great day Thank you மக்களே ஹேவ் a great day Thank you